ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டீமில் வந்து ஒரு பிளேயர் வந்து தப்பு பண்ணார் அப்படின்னா கேப்டன் தான் வந்து அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணணும், அவரை வந்து கண்டிக்கணும். ஆனால் வந்து ஒரு கேப்டனே இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து புதுசாக இருக்குது. அதுலேயும் வந்து கிரிக்கெட்டில் இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனையோ ஜென்டில்மேன் கிரிக்கெட்டர்ஸை வந்து பார்த்துருக்கோம். சச்சின்லாம் வந்து அவுட்டே இல்லைன்னு தெரிஞ்சாலுமே கூட நடுவர் அவுட்டு கொடுத்துட்டாருன்னா அவர் பாட்டுக்கு வந்து பவிலியனுக்கு வந்து போயிடுவார். தோனி ஒரு முறை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அயன் பெல்லை வந்து திரும்ப வந்து பேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த மாதிரி எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் வந்து அந்த கிரிக்கெட்டை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிற மாதிரி கிரிக்கெட்டில் வந்து நடந்திருக்கு. எத்தனையோ விக்கெட் கீப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேயர் வந்து வேகமாக ஓடி வரும்பொழுது தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து ரன் அவுட் பண்ணாமல் ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிறது ஜென்டில்மேன் விளையாட்டு அப்படிங்கிறத வந்து இதற்கு முன்னாடி பல சந்தர்ப்பங்களை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூஸை வந்து பேட் பிடிக்க விடாமல் பங்களாதேஷ் வீரர்கள் வந்து பண்ணது அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கோபமாக வந்து வருது. ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிளேயரை வந்து பேட் பிடிக்க வச்சு நீங்கள் வந்து விக்கெட் எடுக்கணும், அப்படி இல்லைனா தோல்வியை நீங்கள் மனசார ஒத்துக்கணும். ஸோ வந்து ஆமாம் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு பெரிய மனசு வேணும். அதை விட்டுட்டு ஒரு பிளேயர் வந்து டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நீங்கள் பேட் பிடிக்க விடாமல் வெளியில் அனுப்பி வச்சு அதிலே ஒரு நியாயமான ஒரு காரணம் ஒன்று வந்து சொல்கிறாரு, ஹெல்மெட்டு ப்ராப்ளம் அதனால தான் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டான காரணத்தை தான் சொல்கிறாரு. அதை எல்லாருமே பார்த்துருப்பாங்க, ஃபேன்ஸ் உட்பட எல்லாருமே அதை பார்த்தாங்க. அப்படி நியாயமான காரணத்தினால அவர் வந்து லேட்டாக வந்த போதிலுமே கூட ஏதோ அந்த ஒரு நிமிஷம் வந்து லேட் ஆனதுனால இவங்களுடைய உலக கோப்பை அந்த ஃபைனல் போட்டியில் இவங்க ஏதோ தோத்த மாதிரி வந்து ஒரு பில்டப் ஒன்று வந்து கொடுத்து இந்த மாதிரி மோசமாக ஒழுங்கினமாக வந்து நீங்கள் நடந்தது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி ஷேன் வாட்சன் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வீரர்கள் வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு. இது வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து நல்லது கிடையாது. இப்போ உங்களை பார்த்துட்டு மற்ற அணிகளும் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஏதாச்சும் வந்து பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதுலேயும் வந்து ஷகீப் அல்ஹசன் வந்து ஒரு கேப்டன், ஒரு பிளேயர் இந்த மாதிரி பண்ணால் கூட வந்து பரவாயில்ல, ஒரு கேப்டனும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரு எத்தனையோ இன்டர்நேஷனல் மேட்சஸில் ஆடிருக்காரு. இருந்த போதிலுமே அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பண்ணுவார் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவர் பண்ணது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி ஷேன் வாட்சன் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு. நன்றி.